ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன் காஷ்மீரில் ஏதோ ஒரு பகுதியில் நம்ம எல்ஓசி பகுதியில் திடீர்னு ஒரு பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர் ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறாரு ஓகே பாய்ஸ் டைம் டு டேக் தம் அவுட் மற்ற சோல்ஜர்களை பார்த்து சொல்கிறாரு வாங்க நம்ம ஆயுதங்களை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பெரிய மூத்த மிலிட்டரி ஆஃபீஸர் சண்டை ரொம்ப மும்மூரமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் கெட் த ஆர் எல் ரெடி அப்படின்னு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிராஸ் பார்டர் ஃபயரிங் வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக தி திடீர் திடீர்னு நடக்கிறது உண்மை அப்போதான் இவர் சொல்கிறாரு எல்லாரும் ஆர்எல் எல் ஆயுதங்களை வெளியேடுங்க அதாவது ஆர் ராக்கெட் லாஞ்சர் இந்த ஆர்எல் ராக்கெட் லாஞ்சர் வந்து எயிட்டி ஃபோர் எம்எம் ரீ ரைஃபிள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் இந்தியா கிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் நீங்கள் பாருங்கள் இந்த ஜஜார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஃபேக்ட்ரி இங்கே கொண்டு வந்தது மிக முக்கியமான ஒரு நல்ல ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆர்மியோட மொத்த தேவைகளுமே ரொம்ப ஈஸியாக போர் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரமே அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஆயுதங்கள் தயாரிப்புகளை ரொம்ப வேகமாக ரேம்பப் பண்ணி ஆயுதங்களோட தயாரிப்பை முடிக்க முடியும் ரெண்டே ரெண்டு சோல்ஜர்ஸ் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த போரில் அந்த பெரிய ஜென்ரல் ஆஃபீஸர் வந்து ஆயுதங்களை எடுங்க ஆறு ஆயுதங்களை ராக்கெட் லான்ச்சரங்களை எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரில்ல மொத்த ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு பேர் அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு வேலையை முடிக்க முடியும் ஒரு சோல்ஜர் வந்து நம்ம எதிரியை அந்த வெப்பனை எடுத்து அந்த ஷோல்டரில் வச்சு எதிரியாக பாயிண்ட் பண்ணி பொசிஷனில் நின்னால் போதும் ஒரு குறிப்பிட்ட செகண்டில் அப்படியே ஒரு பூம்னு ஒரு ஃப்ளாஷ் வந்து மொத்த இடத்தையுமே அழிக்கிற மாதிரி பார்டரில் ஒரு பெரிய அழிவு அந்த ஆயுதத்துலேருந்து வரக்கூடிய தீப்பிழம்பு அந்த ஆயுதத்துலேருந்து வரக்கூடிய வெடிபொருள்னால பொருள்னால நடக்கும் பிளீம்ஸ் ஆஃப் ஸ்மோக் ரோஸ் ஃப்ரம் வாட் வாஸ் அ ஃபோர்ட்டிஃபைடு பங்கர் அதாவது மிக சக்தி வாய்ந்த ஒரு பங்கர் அதாவது ஒரு பெரிய பங்கராக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய டேங்காக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம எதிரியோட ஆயுதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ராக்கெட் லாஞ்சர் போய் விழுற இடம் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளவு கொடூரமாக தாக்கி அழிச்சிருக்கு நம்ம பேசுறது ஒன்றும் இல்லை கால் கஸ்டப் த ஸ்வீடிஷ் மெய்ட் மேன் போர்ட்டபுள் ரீகாயில்லெஸ் ரைஃபிள் அதாவது இந்த காப் கஸ்டப் ஸ்வீடிஷ் மேய்டு மேன் போர்ட்டபுள் ரைஃபிள் வந்து இந்தியாவுக்கு இந்தியன் ஆர்மிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலேயே கொடுக்கப்பட்டது நம்ப முடியுதா இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இஸ்ரேல் காசா போராக இருக்கட்டும் அமெரிக்கா இதுவரை செஞ்ச பெரிய பெரிய ஆப்ரேஷனாக இருக்கட்டும் கடந்த இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி இருபது இந்த காலங்களில் இவங்க மற்ற எதிரிகளை ஆட்டம் போட வச்ச மிக முக்கியமான ஆயுதம் என்னன்னு கேட்டால் இந்த கால் கஸ்ட் ஆயுதம் தான் இது இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுலேயே கொடுத்த கொடுக்கப்பட்டது எதுக்கு ஆஸ் அன் ஆன்டே டேங்க் வெப்பன் ஒரு பீரங்கி எதிர்ப்பு பீரங்கி தடுப்பு ஆயுதமாக இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ கூட இட் ரிமைன்ஸ் த கோ டு வெப்பன் ஃபார் த இன்ஃபென்ட்ரி இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபென்ட்ரி படம் இருக்குல்ல இன்ஃபென்ட்ரி படத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கோ டு ஆயுதமாக இருக்கு இந்த பிரகாதியர் ரியூமல் தஹியா ஒரு ரிட்டையர்டு ஜென்ரல் சொல்றாரு நான் ரொம்ப டைம் இந்த அதிகமான டைம் இந்த ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபீல்டு ஃபயரிங் காம்படிஷன் கால் கஸ்ட் ஆஃப் ஆயுதத்தை பொறுத்த அளவில் இதனோட ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்ப்ரெசிவ் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வெர்சட்டாலிட்டி வெர்சட்டாலிட்டி தான் வேற வேறு விதங்களில் இதை பயன்படுத்தப்படுற முறை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டியே வெரி இம்ப்ரெசிவ் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்வார் இட் கேன் பி ஃபயர் ஃப்ரம் த ஷோல்டர் ஒரு ஆளுடைய ஷோல்டரில் வச்சு ஃபயர் பண்ணலாம் ஏர் ஆர் வெஹிக்கிள் அதாவது மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வச்சு கீழே பார்த்து இது பண்ணலாம் நம்ம தரையிலேயே போகக்கூடிய ஒரு வாகனத்தில் வச்சு லான்ச் பண்ணலாம் அல்லைனா ஹீட் எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டே டேங்க்னு சொல்லுவாங்க ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க வெரி ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் அதாவது பீரங்கிகளை அழிக்கிறதுக்காக ஒரு மாதிரியான ஹீட்டை உருவாக்கி தாக்கக்கூடிய அளவுக்கு இதை தரையில் கூட பயன்படுத்தலாம் எலுமினேட்டிங் அண்ட் ஸ்மோக் கம்யூனிஷன் ரவுண்ட்ஸ் அதாவது இது போய் விழு முன்னாடி வர்ற லைட்டும் அந்த புகையும் எதிரிகளை திக்குமுக்காட வச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இது ரொம்ப லைட்டான ரொம்பவும் லகுவான ரொம்பவும் லேசான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் அவர் சொல்கிறாரு திஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்டி டேங்க் வெப்பன் அதாவது ஐநூறு மீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பீரங்கிகளை அழிக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட் வெப்பன் கிடையவே கிடையாது இந்தியாவில் ரஷ்யன் ஆர்பிஜி செவன் அப்படின்னு கூட ஒரு ராக்கெட் ப்ரொபல்டு கிரனேடு ஆயுதம் ஒன்று இருக்கு பட் இந்த சொஃபிஸ்டிகேட்டட் கால் கஸ்டஃப் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவிட்ட ஆயுதம் கிடையாது கால் கஸ்டப் இதனுடைய நெய்ம் வந்து ஸ்வீடனில் உள்ள ஒரு கிங்கோட நேம் அவருடைய பேர் வந்து கால் சிக்ஸ்டீன்த் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த இந்த வெப்பனோட பேர் வந்து இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஃபேக்டரி வேர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வாஸ் மேட் இதனுடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கால் கால் கஸ்ட் கிரியேட் பண்ணாங்கல்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல அந்த இடத்தோட பேரை வச்சு தான் இந்த ஆயுதத்துக்கு இந்த பேர் கொடுத்தாங்க ஆக்சுவலி த ஃபேக்ட்ரி வாஸ் பேஸ்ட் இன் எஸ்கித் குவானா விச் ரிசீவ்டு சிட்டி ப்ரிவிலேஜஸ் டூரிங் த ரீஜன் ஆஃப் கிங் கால் லெவன் கஸ்டம் கிங் கால் டென் கஸ்டப் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தான் ஸ்வீடனில் இந்த கால் கஸ்டப் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து எம் டூ அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் வாஸ் இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் எம் ஃபோர் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரிலீஸ் பண்ணப்பட்டது இதனுடைய மொத்த வெயிட்டே ஏழு கிலோ தான் எம் டூ எம் டூ தான் பதினாலு கிலோகிராம் அப்புறம் எம் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸ் பண்ணாங்க அது அல்மோஸ்ட் டென் கேஜி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் எவ்ரி மென்யூஷன் இதில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வெடிபொருளுமே கால் கஸ்டப் எல்லா மாடலுமே எயிட்டி ஃபோர் எம்எம் தான் அந்த கேலிபர் அதாவது ஒரு கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது ஒரு ரைஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட கேலிபர் இருக்குது பார்த்தீங்களா அதை பொறுத்து தான் அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல முடியும் இது வந்து எயிட்டி ஃபோர் எம்எம் கேலிபர் இது வந்து காம்பேக்டபிள் வித் எவ்ரி வருஷன் எம் த்ரீ எம் டூ எம் ஃபோர் அப்படின்னு எல்லா வெர்ஷன்லையுமே இதனுடைய அந்த மியூனிஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காம்பேக்டபிளாக இருக்கும் இன்னைக்கு சாப் அப்படிங்கிறது எஸ்ஏபி இதுதான் இந்த ஸ்வீடன் கம்பெனி இந்த கம்பெனி ஓன் பண்ணுறது தான் இந்த கால் கஸ்டப் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் அல்மோஸ்ட் நாற்பது நாடுகள் இந்த கால் கஸ்டப் ஹேண்ட் ஹெல்ட் ரைஃபிள் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு அல்மோஸ்ட் ஒரு பீரங்கி மாதிரி ஆனால் ரொம்ப சின்னதாக லைட்டாக பட் அது வெளியே போகிற அது வெடிபொருளோட சக்தி வந்து கம்பேர் பண்ணவே முடியாது மேடம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு உக்ரைன் வந்து அல்மோஸ்ட் ரஷ்யாவையே பல ஆயிரக்கணக்கான பீரங்கிகள் வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவையே கொஞ்சம் யோசிக்க வைச்சோன்னா இந்த கால் கஸ்டப் தான் இதையே நம்ம இந்த வீடியோவில் இப்படி இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் பாருங்கள் இந்த கால் கஷ்ட ஆயுதத்தை அமெரிக்காக்காரன் வாங்கி எம் த்ரீ ஏ ஒன் அப்படின்னு பேரை கொடுக்குறான் அவங்களுக்கு உள்ளாடியே சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் கூஸ் கூஸ் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுறாங்க நார்வேல இட் இஸ் கால் ஆர் எஃப்கே கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேனன் எங்கள் நார்வேல டென்மார்க்கில் இட் இஸ் கால்ட் டைசக் கேனன் நாசில் கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க கெனேடியன் சோல்ஜர்ஸ் வந்து தே கால் கால் இட் ஜி கால் கால் ஜி கஸ்தப் அப்படின்னு கூப்பிடறது பார்த்தா கால் ஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆஸ்திரேலியாவில் அதாவது சார்லி ஸ்வீடே ஆஸ்திரேலியாவில் கூப்பிடறாங்க நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த ஆயுதத்தை எங்க அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க தெரியுமா நம்ம ஸ்ரீலங்காவில் பாவம் நம்ம தமிழ் அப்பாவி மக்களை கொன்னு கொன்னு குவிச்சாங்க தெரியுமா கொடுமையா கொடுமைப்படுத்தி பீஸ்கீப்பிங் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணாங்க தெரியுமா அங்க வந்து இந்த ஹேண்ட் ஹெல்டு கால் கஷ்ட ஆயுதத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் இது அதிகமாக பயன்படுத்தினது கார்கில் வார் இந்தியாவுக்கு கார்கில் வார்கள் சரி ஸ்ரீலங்காவில் செய்த சோ கால்டு பீஸ்கீப்பிங் ஆப்ரேஷனும் சரி இதில் ரெண்டுலேயுமே இவங்களுக்கு அதிகமான வெற்றி கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட இருந்த ஏர் ஃபோர்ஸோ கிட்டே இருந்த பீரங்கிகளோ கிடையாது இந்த கால் ஆஃப் ஆயுதம் தான் இதை வந்து நம்ம அதிகமாக இந்தியாவில் பயன்படுத்த ஆரம்பித்த டைம் வந்து இந்த காஷ்மீர்லையும் நார்த் ஈஸ்ட்லேயும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது தெரியுமா அதுக்கப்புறம் தான் அதாவது இந்தியாவுக்கு கால் கஷ்டம் வாஸ் அ வெரி எஃபெக்டிவ் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த பங்கர்ஸ்க்கு உள்ளாடியே இந்த கான்கிரீட் பில்டிங்ஸ்க்கு உள்ளாடியே இந்த தீவிரவாதிகள் அதிகமாக இந்த பங்கர்ஸ் இவனுக்கு கட்டுற காங்கிரீட் பில்டிங் இதில் தான் அதிகமாக மறைஞ்சிருப்பானுங்க சரியா அப்படிப்பட்டவங்களை அழிக்கிறதுக்கு இடம் தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் காலி பண்ணுறதுக்கு இந்த ஆயுதம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு கால் கஸ்டப் ஆயுதம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இடம் எல்ஓசி தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதாவது இதை விட்டுட்டு வேற ஆயுதத்தை இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஏதாவது வேற ஆயுதம் இதுக்கு பதிலாக கொண்டு வரலாம் அப்படின்னு இந்தியா யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கால் கஸ்டப் வந்து பார்டர் ஃபைட்டிங்கில் அதாவது பார்டர் ஃபயரிங்கில் இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மற்ற நாடுகளுக்கு இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ இல்லையோ இதனுடைய சவுண்டு வந்து ரொம்ப லவுடாக இருக்கும் மடிய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்தியா என்ன பண்ணிடுச்சு தெரியுமா அதுக்குன்னு இந்தியாவுக்குள்ளாடியே ஒரு சைலன்சர் மாதிரி பாட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்து நீங்கள் ஃபயர் பண்ணிட்டானா அந்த சோல்ஜர் வந்து அதை ஷோல்டரில் வச்சுருக்கிறாரில் அந்த சோல்ஜர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு காது கேட்காத அளவுக்கு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்கத்தில் ஸோ இப்படி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து முன்னாடி இருந்தது டுவெல் கேஜி இந்த கால் கஸ்டப் இருந்தப்போ இட் வாஸ் வெரி ஹெவி அண்ட் பல்கி அதை தூக்கிட்டு ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் இந்த இந்த மாதிரி ஆயுதம் பயன்படுத்தும் போது பேக் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி வெடிமருந்து போகுது பின்னாடி ஒரு பிளாஸ்ட் இருக்கும் அந்த ஆயுதத்துலேருந்து பேக் பிளாஸ்டிங் அப்படின்னு அதுக்கு டெக்னிக்கல் நேமு அந்த பேக் பிளாஸ்டிங் வந்து தொடக்கத்தில் நிறைய கேஷுவாலிட்டிஸ் அதனாலேயே நிறைய பேருக்கு காயங்களும் ஏன் இறப்ப கூட வந்திருக்கு அதை விட மோசமாக அந்த ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இருக்க சோல்ஜரோட காதுக்கு அந்த சவுண்டு பூமி சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அதுதான் அதனாலேயே அந்த கால் கஸ்டப்ஸோட பேக் பிளாஸ்டிங்கை சார்ஜ் அவுட் பண்ணுறதுக்கு அதுக்கான தனியாக கேஸு ஃபயரு பிளாஸ்ட் எலமெண்ட்ஸு அந்த வெடிமருந்து வந்து அந்த கால் கஸ்டப்பை எக்ஸிட் ஆகி போகும்போது லான்ச்சரை எக்ஸிட் ஆகி போகும்போது ஆல்மோஸ்ட் முப்பது மீட்டருக்கு அதனுடைய அந்த சவுண்ட் காது கேட்காத அளவுக்கு சவுண்டு அதனுடைய ஹீட்டும் அதனுடைய அந்த அந்த ஃபயரோட எஃபெக்டும் ஃப்ரெண்ட்ஸ் அல்மோஸ்ட் சி நான் வந்து இப்போ அந்த கால் கஸ்டப் ஷோல்டர்ல ஹோல்டு பண்ணியிருக்கிறேன்னா என்னோட சேர்த்து பிப்டீன் மீட்டர்ஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி டேஞ்சர் ஜோன் நம்ப முடியுதா அதாவது அந்த அளவுக்கு இந்த பேக் பிளாஸ்ட் வந்து கிவ்ஸ் அ பொசிஷன் ஃபார் சோல்ஜர்ஸ் ஃபயரிங் த கால் கஸ்டப் அதாவது அவன் நின்றுகிட்ருக்க இடத்த சேர்த்து பதினஞ்சு மீட்டர் டேஞ்சர் ஜோன் முப்பது மீட்டருக்கு அந்த ஹீட்டு அந்த சவுண்டு எல்லாமே இருக்குதுன்னா அது எவ்வளோ கொடுமையான ஆயுதம்னு பார்த்துக்குங்க ஆனால் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த ஆயுதத்தை தான் பார்டர் ஃபய்ட்டிங்க்கு வந்து பார்டர் ஃபயரிங்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல சுடுகிற இடத்துல தீப்படாமல் தீ பத்தி அறியாமல் இருக்கிறதுக்கே நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சோல்ஜர் பிடிச்சிக்கிட்டு இருக்க சோல்ஜர் இருக்கிறாள் அவரை சுற்றி அந்த பேக் பிளாஸ்டலால் வர்ற ஃபயரை அவரோட சேர்த்து பற்றி எரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருக்குது இஃப் எ ப்ரொஜெக்டர் ஹேஸ் டு பி ஃபயர்ட் வித் ஸோ மச் ஆஃப் ஃபோர்ஸ் அதாவது ஒரு பீரங்கிய பீரங்கியில் அந்த மெட்டல் அந்த ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையே தொலைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை ஒரு ஃபயரை ஒருத்த ஒரு இடத்துல நின்று கண்ட்ரோல் பண்ணணுன்னா கால் கஸ்டஃப் அந்த இருந்து எவ்வளோ மொமெண்டம் எவ்வளோ த்ரஸ்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் வெளியே போகணும் ஒரு பீரங்கியோட ஒரு ஸ்டீல் பிளேட்டை தொலைச்சி ஓட்டை போட்டு தொலைக்கிற அளவுக்கு ஒரு ஆயுதம் போகுதுன்னா அது ஜெனரேட் ஆகிற இடத்துல எவ்வளோ மூமெண்டோ எவ்வளோ த்ரஸ்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகணும் அதை ஒருத்தர் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும்னா அது சாதாரணம் கிடையாது அது ஒரு ஏழு கிலோ பத்து கிலோ பன்னிரெண்டு கிலோ ரைஃபிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துலேருந்து நீங்கள் ஒரு புல்லட்டை இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு புல்லெட் வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா ஒரு டேங்கரோட அந்த ஸ்டீல் பிளேட்டில் பட்டு ஒரு கல் அடித்தது மாதிரி தெரிச்சு போயிடும் ஆனால் இது அப்படி இல்லை இது போய் ஓட்ட போட்டு வெளி உள்ள அந்த டேங்கருக்கு உள்ளே இருக்க ஆளை போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அதை மொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டதுன்னா எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ் இதுலேருந்து போகணும் அந்த அளவுக்கு வெடி மருந்து இந்த கால் கஸ்ட் ஷோல்டர் ஹேண்டில் போர்ட்டபிள் ஒரு போர்ட்டபிள் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் ஆயுதத்துலேருந்து போகுது சரியா இந்த பூமி இந்த சவுண்டை வந்து இந்த ஹீட்டை வந்து தொடக்கத்தில் அன்அவாய்டபிளாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்தியா வந்து அதுக்காக சைலன்ஸர் அதுக்காக ஹீட் எக்ஸ்ட்ரிங் அந்த ஆயுதத்துலேயே ஃபிட் பண்ணி அதுவே ஒரு பெரிய இனோவேஷன் ஆகிடுச்சு அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த ஆயுதத்தை ஒரு முறை ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணிமை வந்து அந்த ஃப்ளைமை பார்த்து திருப்பி அந்த இடத்துலையே அட்டாக் பண்ணிவிடுவான் அதுக்காகவே ஆட்டோமேட்டட் ரெஸ்பாண்டிங் ஃபயர் எல்லாம் இருக்குது இப்ப நம்ம இங்க இதை ஷூட் பண்றோம்னா அந்த கால் கஷ்டம் ஆயுதத்துல இருந்து அந்த பிளைம் உருவாகுது பாத்தீங்களா அந்த ஸ்பார்க்க வச்சு அந்த செகண்டை வந்து எனிமி வந்து அட்டாக் பண்ணிவிடும் ஸோ நீங்க ஃபயர் பண்ணதுமே யூ ஹாவ் டு குவிக்லி மூவ் அவுட் ஆஃப் த பிளேஸ் அந்த ஃபயரிங் பொசிஷன் வந்து உடனடியாக சேஃப் ஆகணும் அல்லனா அந்த ரீட்டாலியேட்டரி சொல்லுவாங்க அந்த பழி வாங்குறதுக்காக எனிமி தாக்குறாங்கள அதுல வந்து நம்மளோட அந்த கால் கஷ்டம் ஆயுதமும் போயிடும் அது ஷோல்டர்ல ஹேண்ட் ஹேல்ட் வச்சிருக்கிறாரில் அவரும் போயிடுவார் சரியா அவர் சொல்றாரு இந்தியாவுக்கும் சரி உலகத்தில் எவ்வளவோ நாடுகளுக்கும் சரி எவ்வளவோ கன்ஸ் வந்துச்சு போயிட்டே இருந்துச்சு நம்ம பதிமூணு லட்சம் சோல்ஜர் ஸ்ட்ராங் ஆர்மி இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் மாதிரியான ஒரு பெரிய ஆர்மிக்கு எவ்வளவோ கன்ஸ் வந்துருச்சு கன்ஸ் ஹேவ் கம்மன் கான் ஆனா கால்கஸ்ட் மட்டும்தான் ஜஸ்ட் ஸ்டேட் புட் அது மட்டும்தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இதனுடைய இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா தட் இஸ் வாய் இட் வில் நவ் மெய்ட் இன் ஹரியானாஸ் ஜாஜார் ஹரியானால ஜா ஜாஜார் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அங்கே வந்து முதல் முறையாக இந்த கால்கஸ்ட் ஆயுதத்தை இந்தியா தொடர்ந்து தயாரிக்க போகிறாங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரூவல் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு சாப்ரஸ் அந்த ஸ்வீடன் கம்பெனி அல்மோஸ்ட் தே ஸ்டார்ட் அட் த ஒர்க் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபாரின் ஓன்டு டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபெசிலிட்டி இன் இந்தியா நம்ம இந்தியாவில் இது தாங்க மொத்தமாக ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவுக்குள்ளேயே ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிற நிறுவனம் இது தான் கால்கஸ்டப் இந்தியாவுக்காகவே நீங்கள் நேற்று ஒரு செய்தி படிச்சிங்களா அமெரிக்காவின் கூகுள் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவை விடுங்க இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே போருக்கு தேவையான ட்ரோன் ஆயுதங்களை தயாரித்து மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்குள்ளே கொடுப்பாங்க மீதி உள்ளதை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த கால் கஸ்டப் வந்து ஹரியா ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் இங்கேயே தயாரிக்க போகிறாங்க இதுக்கனியே ஒரு புது கம்பெனி சாப் எஃப்எஃப் விஓ இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து இந்த லேட்டஸ்ட் எம் ஃபோருக்கு பார்த்தீங்களா அப்கிரேடட் சைட்டிங் டெக்னாலஜி பார்க்குறதுக்கு தூரமாக இருக்கிற பீரங்கிகளை பார்க்குறதுக்கான சைட்டிங் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு கார்பன் ஃபைபர் வைண்டி அது இன்னும் ரொம்ப சக்தியாக இருக்கும் அந்த ஹீட் வர்றத குறைக்கும் இதனுடைய அதிகமான முக்கியமான காம்போனென்ட்ஸ் வந்து நம்ம லோக்கல் சப்ளையர்ஸ்ட்டு சோர்ஸ் பண்ண போகிறாங்க அல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளேயே டோட்டல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி மட்டும்தான் ஸ்வீடனோட சாப் நிறுவனத்தோடு இந்த கால் கஸ்டப் ஆயுதம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் வந்து ஒன்று அதனுடைய டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் மேன் போர்ட்டபிலிட்டி அதாவது மற்ற எல்லா ஆயுதங்களையும் நீங்கள் பாருங்கள் எந்த டெரெய்ன்லேயும் கொண்டு போகலாம் மவுண்டன்ஸில் கொண்டு போகலாம் ராக்கி அவுட் கிராப்ஸில் கொண்டு போகலாம் ஜங்கிள்ஸில் கொண்டு போகலாம் எந்த மாதிரியான அதாவது இந்த காஷ்மீர் இந்த தீவிரவாதிகளை எதிர்க்கிற ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இதை மாதிரி நல்ல ஆயுதம் கிடையவே கிடையாது சரியா காடுகளில் மூணு ஸ்டோர் மூணு ஃப்ளோரு நாலு ஃப்ளோரு பில்டிங் எல்லாம் கட்டி தீவிரவாதிகள் இருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கிறதே முதல்ல வந்து தெரிகிறதே பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப தெரிஞ்சது மட்டும் இல்ல இவங்க போகாமலேயே மொத்த இடத்தையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ற மாதிரி மொத்த பில்டிங்கையுமே ஷேக் ஆகி புல் தம் டவுன் சரி அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த கால்கஸ்ட் ஆயுதத்தை நம்ம நாட்டிலேயே தயாரிக்க போறாங்க நீங்க பாருங்க டூரிங் த கார்கில் வார் பெரிய பெரிய பங்கர்ஸ் எல்லாம் பஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கால் கஷ்டம் அது எம் டூ எம் த்ரீ தான் இப்போ எம் ஃபோர் நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்க போகிறாங்க இட் வாஸ் எக்ஸப்ஷனலி ரிலையபிள் அண்ட் ஹைலி அக்குரேட் மைடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் டூ சென்டிமீட்டர் அக்குரசியிலேயே சுடுற அளவுக்கு நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலில் அதிகமாக இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த எம் டூ எம் த்ரீ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய பீரங்கிகளை குறிபாத்து தாக்க முடியும் இது வந்து இந்த எம் ஃபோர் வந்து அல்மோஸ்ட் தௌசண்ட் மீட்டர்ஸ் அல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஆயுதத்தை பீரங்கிகளை கூட எதிரிகளை கூட தாக்கி அழிக்க முடியும் சரியா ஆல்மோஸ்ட் டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ் பெர் செகண்ட் வந்து இந்த ஆயுதம் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் இந்த கண்ணு அந்த புல்லட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெடி மருந்து அது போய்கிட்டே இருக்கும் இதுக்கான ட்ரெயினிங்கும் நம்ம இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய இன்ஸ்டியூட் டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் இதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த சவுண்டு காது கேட்காம போகிறது அதனால் வரக்கூடிய தீ அந்த பேக் பேஸ்ட்டோட வரக்கூடிய எஃபெக்ட்டு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அது ஓரளவுக்கு நம்ம நாட்டில் உள்ள டெக்னாலஜி நம்ம நாட்டில் உள்ள காம்பனென்ட்ஸ் நம்ம நாட்டில் உள்ள இனோவேஷன் வச்சே அது பெரிய அளவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஜஜாரில் வரக்கூடிய ஃபேக்ட்ரி உலகத்தில் எல்லோரையுமே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்பட்டு என்னடா இது இந்தியாவில் இப்படி தயாரிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாச்சு ஏன் முக்கியமாக நம்ம சைனாக்காரன் நம்ம பாகிஸ்தான்காரனுக்கு இது ஒரு பெரிய அடி மை டிஃப்ரெண்ட்ஸ் மேற்கத்திய நாடுகள் இப்படி தாங்க இந்தியாவுக்கு பெரிய அளவில் பெரிய அளவில் அட்வான்டேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்தியாவில் ஒரு ஃபேக்ட்ரியை அதுவும் கால் கஷ்டப் தயாரிக்கிறதுக்கு செட்டப் பண்ணுறது எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம் நம்ம ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன தான் ஏர்ஃபோர்ஸ் இருந்தாலும் என்ன தான் பெரிய பெரிய கப்பல் இருந்தாலும் இந்த பீரங்கிகளை வச்சு இடத்த பிடிச்சி பிடிச்சி பிடிச்சு பிடிச்சி எதிரிகளோட அந்த லேண்டை கேப்சர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி அட்வான்டேஜ் எந்த போர்லேயுமே கிடையாது அப்படி பண்ணுறதுக்கு இந்த கால் கஸ்ட்ரூப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் அதனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் எம் ஃபோர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட தயாரிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்படி ஒரு விஷயம் சைனாவிலையும் நடக்கல இப்படி ஒரு விஷயம் வேற எந்த நாட்டிலையுமே நடக்கல சரியா அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்ரேல் வார் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி முக்கியமான ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு தான் இன்னைக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே போயிடாதீங்க லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸும் அப்பப்போ நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் ப்ளீஸ் ஸ்டே டியூட் சரியா யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை வே ஃபர் ஆல் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் அஸ்ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் அட் யூர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ